மழைக்கு பின்னான தூவாரம் போன்று ராஜபக்சக்கள் இந்த நாட்டிலிருந்து துடை தெரியப்பட்டாலும் அவர்களின் அரசியலும் தொலைநோக்கற்ற திட்டங்களும் இந்த நாட்டை விட்டு இப்போதைக்கு அகன்றுவிட போவதில்லை என்பதை காலம் மெல்ல மெல்லமாக உணர்த்த ஆரம்பித்திருக்கிறது. இது சமூகத்தின் நிஜத்தின் உங்களுடன் இணைந்திருக்கும் நான் உங்கள் ஜெய். அரசியல் உறுதியற்ற நிலை, பணவீக்கம், உணவு பற்றாக்குறை, ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், கலவரங்கள் என்று இலங்கை பதற்றம் மறைந்த பூமியாக மாறி வெகு காலமாகிவிட்டது. எப்போதும் எந்த நேரமும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலையிலே இலங்கையினுடைய உள்நாட்டு விவகாரங்களும் கொழும்பு அரசியல் களமும் தற்பொழுது பூதாகரமாகிக் கொண்டிருக்கின்றன. இப்படியானதொரு நிலையிலே இருக்கின்ற சிக்கல்கள் போதாதென்று உலக வல்லரசுகளுடைய வல்லாதிக்க போட்டிக் களமாக இலங்கை மாறினால் எப்படி இருக்கும்? ஒரு நாடு சுடுகாடாக மாறுவதற்கு நிகரான நிலை இந்த நிலை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலை இலங்கை இடம்பெறுவதற்குரிய அத்தனை ஏது நிலைகளும் தற்பொழுது தெளிவாக தென்பட ஆரம்பித்திருக்கின்றன. சீனாவின் விண்வெளி மற்றும் விஞ்ஞான ஆய்வுக்கூட கப்பல் ஒன்று இலங்கையினுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை நோக்கி பயணப்பட ஆரம்பித்திருக்கிறது. ஜுவாங் 5 என்ற அந்த கப்பல் ஹம்பாந்தோட்டை துறையிலே தரித்து நின்று ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் என்று நம்பப்படுகின்றது. இவ்வாறான ஆசிய வட்டகைக்குள் இந்தியாவுக்கு மிக நெருக்கமாக அந்த கப்பல் பயணப்பட்டால் இது நிச்சயமாக இந்தியாவை கொதிப்படைய வைக்கவே செய்யும். ஏனென்று சொன்னால் இது இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனையாக காணப்படுகிறது. நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தது போலதான். ஆனால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு பிரச்சனை என்பதற்காக சீனா மௌனிக்க போவதில்லை. இந்தியாவை சீண்டுவது சீனாவுக்கு கைதேர்ந்த கலையாக காணப்படுகிறது. சீனாவினுடைய தூதுவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வடபகுதிக்கு பயணம் மேற்கொண்டு பருத்துறை முனையில் இங்கிருந்து இந்தியா எத்தனை கிலோமீட்டர் என்று வினவியமையை இங்கு ஆகப்பெரிய உதாரணமாக கொள்ள முடியும். வல்லரசுகளின் இந்த பகடையாட்டத்தால் உடனடியான பாதிப்புகளை எதிர்கொள்ளப் போவது சீனாவோ அல்லது இந்தியாவோ அல்ல. இந்த பதற்றத்தின் அத்தனை அறுவடைகளும் இலங்கைக்கு மட்டுமே மிஞ்சும். சீனாவிடமிருந்து பெறப்பட்ட அதீத கடன்களால் அம்பாந்தோட்டை துறைமுகம் ராஜபக்சக்களால் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டது. கப்பலே வராத அந்த துறைமுகத்தை சீரமைக்க வேண்டிய அவசியம் குறித்து இதுவரைக்கும் ராஜபக்சக்கள் தெளிவுபடுத்தவே இல்லை என்பது குறிப்பிடக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆனால் குருவியின் தலையில் வைத்த பனங்காயாக குறித்த துறைமுகத்துக்காக பெற்றுக்கொண்ட கடன்களை இலங்கையால் திருப்பிச் செலுத்த முடியவே இல்லை. அதனால் அந்த துறைமுகத்தை 99 வருட குத்தகைக்கு சீனாவுக்கு இலங்கை வழங்கியிருந்தது. இப்போது அந்த துறைமுகம் சீன கொடியினுடைய ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தனது ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் தனது கப்பல் வருகின்றது என்பதுதான் சீனா இதற்கு சொல்லும் விளக்கம். அதில் நியாயமும் இருக்கவே செய்கின்றது. சீன கப்பல் தான் திட்டமிட்ட பயணத்தை நிறைவு செய்வதால் இந்தியா அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கே எத்தனைகிறது. பொருளாதார நலிவு நிலையால் என்றோ இறந்து புதைந்திருக்க வேண்டிய இந்த தீவு இன்று ஓரளவேனும் உயிர்ப்புடன் இருப்பதற்கு காரணம் இந்திய உதவிகள் தான். எனவே தற்பொழுது சீன ஆதிக்கத்தை அனுமதிப்பதோ சீன சார்பு நிலையை தன் நிலைப்பாடாக கொழும்பு வரித்துக் கொள்வதோ இலங்கை தன் தலையிலே தானே மண்ணை போடும் ஒரு செயலாக காணப்படுகிறது. அதற்காக சீனாவை புறமுதுகிடவும் முடியாது. ஏனென்று சொன்னால் மிதமிஞ்சிய கடன்களை வாரி இறைத்து இலங்கை மீதான தன் பிடியை சீனா இறுக்கி இருக்கிறது. அத்துடன் பொருளாதார மீழ்ச்சிக்காக சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பையும் கோரியிருக்கிறது இலங்கை. ஆக மொத்தத்தில் இருபக்கமும் தீப்பற்றி எறியும் இருதலை கொள்ளி எறும்பினுடைய நிலையில் தான் இப்பொழுது இலங்கை காணப்படுகிறது. எனவே பார்க்கலாம் இவ்வாறான விடயங்கள் வந்து இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்புகளை எதிர்காலத்தில் ஏற்படுத்த போகிறது என்று. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.